VCARE presents Behindwoods Gold Mike Music Awards, supported by VVD, powered by Ponwandu, Saukya, மற்றும் Ruchi Magic. இப்போ அடுத்ததா வந்து நம்ம கொடுக்க போற விருது Icon of Independent Music. அண்ட் இந்த விருதினை வழங்க நாச்சியார் ஜாயிண்ட் மேனேஜிங் டைரக்டர் திரு சிவகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவரோடு இணைந்து இயக்குனர் மோகன் ராஜா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். Icon of Independent Music இந்த விருது யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆடியோ விஷுவலா பார்க்கலாம். We Care presents Behindwoods Gold Mic Music Award for the Icon of Independent Music, Hip Hop Tamizha Adi. இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்களின் அடையாளமாக திகழக்கூடிய சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், பேட்மேன் இவர்கள் வரிசையில் இதோ உங்களுக்காக ஹிப் ஹாப் தமிழா ஆதி அவர்கள். தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் தடைகள் இல்லை. தனியொருவன் நினைத்து விட்டால் இந்த உலகமே தடையும் இல்லை. தவறு இழைத்தாலும் அதை தடுப்பேன் நான். சுடும் தீமைகளை தினம் அழிப்பேன் நான். Congratulations ஹிப்பாபாதி. எஸ், உங்களோட அவார்டோட அந்த கங்க்ராச்சுலேஷன்ஸ் அந்த வினிங் மொமெண்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த வெற்றிக்குறி இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த உங்களோட ஃபேன்ஸும் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆதி. அண்ட் எங்களுக்காக ஒரு சின்ன பெர்ஃபார்மன்ஸ் ஆன் ஆர் எனிதிங் எனிதிங் ராப் பண்றீங்களா? சூப்பர். We are tribe, we gonna take you by surprise, we gonna make you fall in line, step aside, this my fight, these ain't fans, brother brother, this my family for life, these ain't gangs, brother brother, I got armies by my side. நட்பே எந்தன் பலம் நட்பிருக்கும் வரையில் நான் இல்லை தனி மரம். சோ என் பகை வரும் அஞ்சி நடுங்கிடும் எங்கள் நட்பு சரித்திரம். முன்னால போக நினைக்கிற எங்களை பின்னால தள்ள நினைச்சாலும், தன்னால சாதிக்கணும்னு நினைக்கிற எங்க கனவுகளை நீங்க அழிச்சாலும், விலகு விலகு நான் விலங்கு விலங்கு சும்மா திரும்ப திரும்ப வந்து எழுந்து எழுந்து நிப்போண்டா. கொச்சில குத்தா கக்காது மேல ரெண்டு வெப்போண்டா. வேங்கமவன் அவன் ஒத்தல நிக்க மொத்தமா வராங்களே, நேந்து விட்ட ஆட்டு குட்டிய வெட்ட போறாங்களே. Welcome to the tribe, underground tribe, representing Hip Hop Tamizha. Nandri vanakkam, peace out. Hip Hop Adi, bayangara latest sensational album onnu kuduthirukinga, Kizhadi Pathi, Tamili. அது தவிர்த்து உங்களோட டக்கரு டக்கரு சாங். ஸோ இட்ஸ் அ வெரி குட் ஃபேஸ் யூ ஆர் இன் ரைட் நவுல. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் வாட் வுட் யூ லைக் டு ஷேர்? இன்றைக்கி இந்த விருது எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. விஸ்வரூபம் ஆரம்பம் அப்படின்னு இந்தியாவின் முதல் தமிழ் ஹிப்ஹாப் மிக்ஸ்டேப் அப்படின்லாம் ரிலீஸ் பண்ணோம். எங்கன்னா ஆர்கூட்டில் பண்ணோம். அப்போ இந்த அளவுக்கு ஸ்ட்ரீமிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை. எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா காலேஜ் ஸ்டேஜ்லலாம் ஏறி ரேப் பண்ணிட்டு யூடியூப்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா எங்கள் பாட்டெலாம் வரும் அப்படின்னு யூடியூபுக்கு நாங்கள் மார்க்கெட் பண்ணிட்டு இருந்த நிலமையில் இருந்தோம். ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சது எங்கள் பயணம். அங்கேருந்து ஒரு 7 வருஷம் ஆச்சு. 2012 ஹிப்ஹாப் தமிழன் வந்துச்சு, நல்லா ஹிட் ஆச்சு, பாப்புலர் ஆச்சு, எங்கள் வெளில தெரிய ஆரம்பிச்சுது. அப்படி இருந்த போதும் ஃபினான்ஷியலாக எந்த ரிட்டர்ன்ஸும் இல்லை, இதில் ஸ்டெபிலிட்டி இல்லை. இன்ஃபேக்ட் 2014 இன்டர்நேஷ்னல் தமிழன் ஒரு ஆல்பம் அனௌன்ஸ் பண்ணி அந்த ஆல்பமும் வந்து ஒரு சிங்கிள் விட்டோம். வாடிப்புள்ள வாடி தான் அந்த ஆல்பமோட சிங்கிள். ஸோ அதுக்கப்புறம் அது படத்தில் வந்துச்சு. ஸோ அப்போ சிங்கிள் ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதையும் கண்டினியூ பண்ண முடியல, அந்த ஆல்பமும் ட்ராப் பண்ணோம். எங்கள் இண்டிபெண்டன்ட் மியூசிக் கனவை துரத்தி சினிமாவில் வந்து 2015 ஆம்பளை படத்தில் மியூசிக் டைரக்டரை இன்ட்ரடியூஸ் ஆகி 2017 மீசை முறுக்கில் ஆக்டர் டிரெக்டர் ரைட்டர் எல்லாம் பண்ணாலும், இப்போ 2019 அதாவது 2012 இப்போ ஒரு 7 வருஷம் ஆயிடுச்சு. 2019 நம்ம கனவை திருப்பியும் துரத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு இப்போ அண்டர் கிரவுண்ட் ட்ரைப் அப்படின்னு ஒரு விஷயம் ஆரம்பிக்க போகிறோம். இது என்னென்னா அண்டர் கிரவுண்ட் ஆர்டிஸ்ட், நான் ஒரு அண்டர் கிரவுண்ட் ஆர்டிஸ்ட்டாக இருந்து தான் வந்தேன். ஸோ என்னை போல் இல்லை என்னை விட திறமையான நிறைய அண்டர் கிரவுண்ட் ஆர்டிஸ்ட் இன்றைக்கி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அண்டர் கிரவுண்ட் ஆர்டிஸ்ட்டாக இருந்து மெயின் ஸ்ட்ரீம் வரதுக்கு ஒரு லேபிளாக இல்லாமல் ஒரு கம்யூனிட்டி சென்டராக ஒரு பிளாட்ஃபார்மாக இந்த அண்டர் கிரவுண்ட் ட்ரைப் இயங்கும். ஸோ அதுதான் அண்டர் கிரவுண்ட் ட்ரைப். இது வந்து அகெயின் இண்டிபெண்ட்டுங்கிறனால இதில் எப்படி ஃபினான்ஷியலாக ஸ்டேபிலிட்டி எப்படின்னு தெரில. ஸோ அதனால் இப்போ நாங்கள் ஸ்டேபிளாக இருக்கோம், முதல்ல எங்களால் தூக்கிட்டு ஓட முடியாது, இப்போ நாங்கள் ஸ்டேபிள் ஆகிட்டோம். ஸோ இப்போ இதை ஆரம்பிக்கலாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்பி தான் இதை ஸ்டார்ட் பண்ணுறோம். நிறைய ஆர்டிஸ்ட்டை கொண்டு வர போகிறோம். இதுக்கப்புறம் ஒரு 7 வருஷம், இங்கேருந்து ஒரு 7 வருஷத்தில் ஒருவேளை
என்னை போலவே நூற்றுக்கணக்கான தமிழ் ஹிப்ஹாப் ஆர்டிஸ்ட் வந்து ஆல் ஓவர் தி வேர்ல்டு இருக்காங்க. ஆனால் அது ஒரு இண்டஸ்ட்ரியாக இயங்க ஆரம்பிச்சதுன்னா அன்றைக்கி தான் என் கனவில் ஒரு படி வச்சதாக இருக்கும். அது வரைக்கும் அந்த கனவை துரத்திட்டே தான் இருக்க போகிறேன். ஜெயிப்பனா தோப்பனான்னு தெரியாது, ஆனால் தோத்தாலும் ஜெயித்தாலும். தேங்க்யூ வெரி மச். அண்ட் மோகன் ராஜா சார், நீங்கள் இந்த விருதை வந்து வழங்கியிருக்கிறது உங்கள் படத்தில் ஒர்க் பண்ண உங்களோட மியூசிக் டைரக்டரோட, என்ன சொல்ல நினைக்கிறீங்க சார்? இல்லை இவ்வளோ பேசுகிறார் இல்லையா, ஒரு ஐக்கானா இல்லையா, நீங்களே சொல்லுங்கள். இவ்வளோ செஞ்சவர் வந்து ஐக்கானும் விட பெரிய ஒரு ஒரு நிலை. ஏன்னா கூட வந்து பார்த்ததுனாலே தெரியும், பல ஃபீல்டில் வந்து இஸ் அன் ஐக்கான் தட் ஐ கேன் அஷூர். பார்த்து பிரமிச்சிருக்கேன் நிறைய விஷயங்களை. இவரை வந்து இன்றைக்கி நிறைய பேர் வந்து சக்ஸஸ்ஃபுல் மியூசிக் டைரக்டராக இன்றைக்கி நிறைய பேர் புக் பண்ணலாம். பட் நான் புக் பண்ணதுக்கு காரணம் அவருடைய இண்டிபெண்டன்ட் மியூசிக் தான். ஸோ அதை பார்த்தா நான் வந்து ஏன்னா ஆம்பளை படம் பண்ணார், அந்த பாட்டோட நான் கேட்கல அந்த நேரத்தில் புக் பண்ணும்போது. பட் அதுக்கு முன்னாடி அவர் கேட்ட எத்தனை எல்லா பாடலுக்கும் இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் மியூசிக் அவங்க இண்டிபெண்ட்டாக போடுவாங்க, நம்மளை டிபெண்ட்டாக ஆகிடுவாங்க. அவ்வளோ ஒரு டேலண்டட் க்ரூ. அண்ட் அன்னைக்கு நிலைமைக்கு எந்த எஸ்டாப்ளிஷ்டு மியூசிக் டைரக்டர் தனி ஒருவனுக்கு மியூசிக் போட்டிருந்தாலும் அது அந்த நிலைமைக்கு வந்திருக்குமாங்கிறது எனக்கு தெரியாது. அது ஒன்லி ஹிப்ஹாப் தமிழா அவங்க போட்டதுனால கிடைச்ச ஒரு பெருமை. அது நம்ம கான்செப்ட் வந்து மரியாதைக்கு உட்பட்டது, ஒரு மியூசிக்கெல்லாம் ஒரு ரெஸ்பெக்ட் கிடைச்சது. இவன் அந்த மியூசிக் பண்ணும்போது இண்டிபெண்டன்ட் மியூசிக் வந்து பெரிய லெவலில் வரணும். ஏன்னா அது வந்து ஆதியும் இண்டிபெண்டன்ட் மியூசிக் தான், அவர் லோகோவில் இருக்கிற பாரதியாரும் இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன் தான். ஸோ அங்கேருந்து எல்லாருமே இன்றைக்கி புள்ளிங்க எல்லாம் பயங்கரவங்கலேருந்து எல்லாமே இண்டிபெண்டன்ட் மியூசிக்கோடைய ட்ரெண்டு தான் இன்றைக்கி. ஸோ கீப் ராக்கிங். சினிமாவுக்கு ஆசைப்பட்டு வெறும் காத்துட்டு ஏதோ நூற்றில் ஒன்றா காத்துக்கிட்டு இருக்காமல் நம்ம இண்டிபெண்ட்டாக டேலண்ட் காமிக்கும் போது சினிமா ரெட் கார்பெட் பட்டு கூப்பிடும். அது யுவர் ரைட் எக்ஸாம்பிள் ஃபார் தட். ஐம் ஹாப்பி. ஆல் தி வெரி பெஸ்ட் டு எவ்ரி ஒன். ஓகே, தேங்க்யூ. இன்னொரு ஒரு ப்ரொமோஷன் பண்ணிக்கிறேன். இப்போ நாங்கள் தமிழின் ஒரு வெப்சீரிஸ் எடுத்திருக்கோம், தமிழின் தொன்மையும் பழமையும் முன்னெடுத்து செல்லும் விதமாக ஒரு ரிசர்ச் டாக்குமெண்ட்ரி. இதை முழுக்க முழுக்க ஃப்ரீ கண்டென்ட்டாக அடுத்து வரும் தலைமுறைக்கு ஒரு ரெஃபரன்ஸ் மெட்டீரியலாக இருக்கணும்னு சொல்லி இதுவரைக்கும் தொல்லியல் துறையில் இருந்த எல்லா ரிசர்ச் வல்லுநர்கள், எல்லா ரிசர்ச் பண்ண ஆர்கியாலஜிஸ்ட் எல்லா அவங்க வாயாலே அவங்க கண்டுபிடிப்புகளை சொல்லி இந்த தமிழ் ஸ்கிரிப்ட் இன்னைக்கு எழுதுறோம் இல்லை, அது எப்படி ஹவு டிட் இட் எவால்வ் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இந்த தமிழி. ஸோ அந்த இது பேசினதுக்காக தமிழிலிருந்து ஒரு ராப் பண்ணிடுறேன். டிஜிட்டல் யுகத்திற்கும் வந்தடைந்த செந்தமிழே வணக்கம், உலகத்திற்காக உழைக்கும் உலகத் தமிழர் அனைவருக்கும், தமிழ்தானே நம்மை இணைக்கும் அன்பாலே நம்மை பிழைக்கும், பிற மொழிகளுக்கே துவக்கம் தமிழ்தானே தமிழரின் விளக்கம், யாதும் ஊரே யாவரும் கேளீர், தமிழறிந்தால் ஒரு மனிதனாய் வாழ்வீர், வரும் தலைமுறைக்கும் தமிழ் கற்றுத்தருவீர், தமிழே நம் அடையாளம் அறிவீர், உலகில் உள்ள மதங்கள் தோன்றும் முன்னே தோன்றிய எம்மொழி செம்மொழி, எங்கள் உயிரது மண்ணில் மறைந்தாலும் என்றென்றும் வாழிய வாழியனி, எட்டு திக்கும் தமிழரை கொன்று குவித்தாலும் அழித்தாலும் தமிழ் மொழி வாழும் வரையில் தமிழர் கழிவில்லை மீண்டும் தோன்றும், போற்றி பாதுகாத்திடும் மொழியை உலகிற்கே பரப்பு செம்மொழியை, கீழடி காலடி மறைந்தாலும் செந்தமிழர் சருகாய் சரிந்தாலும் தமிழ் உள்ளவரை நம் இனம் வாழும், தமிழ் உள்ளவரை நம் இனம் வாழும். தமிழனோட அடையாளம் தமிழ் தான். ஸோ அதனால வந்துட்டு தமிழ் மொழியை முடிந்த அளவுக்கு பேசுங்கள். இங்கிலீஷ் பேசினாலும் தமிழன் தான், இருந்தாலும் உங்கள் பிள்ளைகளுக்கு தமிழில் பேர் வைங்க, தமிழை முடிந்த அளவுக்கு பேசுங்க. அது ஒரு சின்ன ஒரு எஃபர்ட் தான் இது. ஸோ எங்கள் கூட பயணிக்க போகிற இந்த அண்டர் கிரவுண்ட் ட்ரைபில் வரப்போகிற ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு ஹிப்ஹாப் தமிழாவை நீங்கள் எப்படி உருவாக்குனீங்களோ அதை விட அதிகமான, ஏன்னா அதை என்னை விட திறமையான நிறைய நண்பர்கள் இளைஞர்கள் இதில் வரப்போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு அதை விட அதிகமான அன்பும் நட்பும் கொடுத்து அவங்களுக்கும் ஒரு கெரியரை நீங்கள் அமைச்சு கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். ஸோ லுக்கிங் அஹெட் ஃபார் குட் டைம்ஸ். கண்டிப்பாக ரொம்ப தமிழுக்கும் அண்ட் உங்களுடைய அண்டர் கிரவுண்ட் ட்ரைபுக்கும் பிஹைண்ட் ரூட்ஸ் என்றைக்குமே துணை நிற்கும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிக்கிறோம் பெருமையோடு. வி கேர் வழங்கும் பிஹைண்ட் ரூட்ஸ் கோல்ட் மைக் அவார்ட்ஸ் டைட்டில் ஸ்பான்சர் வி கேர் ஹேர் ரிமூவல் ஸ்ப்ரே ஃபோம், சப்போர்ட்டட் பை விவிடி ஹேர் ஆயில் நேச்சர்ஸ் கிஃப்ட், பவர்ட் பை 50 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ் இன் டிடர்ஜென்ட் பொன்வண்டு மேட்டிக் டிடர்ஜென்ட் பவுடர், சௌக்கியா ஹாலோ இளநீர், 100% நேச்சுரல், ஈஸி டு ஓப்பன் எனிவேர் எனி டைம், ருச்சி மேஜிக் பிக்கிள் ஏழாம் சுவை, கோ பிரசன்ட் பை லாங் லிவ் பீசா, ஷேர் யுவர் லவ் நாட் யுவர் பீசா, பர்பிள் நாட் யுவர் வெட்டிங் செலிப்ரேஷன் பார்ட்னர், நாச்சியாஸ் அழகின் அடையாளம் மதுரை, ட்வின் பேர்ட்ஸ் கலர்ஸ் யூனிட் ஃபிட் யூ வாண்ட், உதயம் பிரீமியம் காட்டன் தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ், லட்சுமி செராமிக்ஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ரீடெய்லர், ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ், ஸ்வீட் கடை டாட் காம், இது நம்ம ஊரு ஆன்லைன் கடை, டிவி பார்ட்னர் ஜி தமிழ், மியூசிக் பார்ட்னர் சோனி மியூசிக். தேங்க்யூ. We Care presents Behindwoods Gold Mic Music Awards, supported by VVD, powered by Ponvandu, Saukya, and Ruchi Magic.